Hi friends, welcome back to channel Vino's Kitchen. In this video, we will see a recipe for the summer. This recipe is a very good recipe. More upma, how do you do it? Let's go to the video. That's why you subscribe to the channel. Please subscribe. Press the bell icon and press the bell icon. Let's go to the summer special recipe. How do you do it? 1 cup of rice rava எடுத்துக்கோங்க இது எல்லா கடைகளிலுமே எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே இப்ப ரெடிமேடா கிடைக்குது இது வந்து நம்ம நெய்ல வந்து வறுத்து எடுத்துக்க போறோம் கடாயில வந்து 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி ரவையும் அதோட சேர்த்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் லோ फ्लेம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம உப்புமா செய்யும் போது இந்த மாதிரி வறுத்திட்டு செஞ்சோம்னா நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் உப்புமா நல்ல வறுத்தாச்சு ஒரு 3 நிமிஷம் நல்ல வறுத்தாச்சு இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாத்திரத்துக்கு மாத்திட்டு 2 1/2 கப் அளவு மோர் சேர்த்துக்கோங்க 1 கப் அளவு அரிசி ரவைக்கு 2 1/2 கப் அளவு மோர் இந்த மோர்லயே வந்து அரிசி ரவா வந்து ஊறணும் 10 ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு oil சேர்த்துக்கோங்க oil வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் Half teaspoon அளவு கடுகு சேர்த்துக்கோங்க 1 teaspoon அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க 1 tablespoon அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க 1 காஞ்ச மிளகாயையும் சேர்த்துக்கோங்க இதோட 1/2 teaspoon அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க இதோட 1/2 teaspoon அளவு பெருங்காயத் தூளும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவனா நீங்க சேர்த்துக்கலாம் இதோட 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தையும் நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வெங்காயம் நல்ல வதங்கி வரணும் ஒரு 1 நிமிஷம் நல்ல வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கும்போது இந்த உப்புமாக்கு தேவையான அளவு salt இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி ரவாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மோர் உப்புமா வந்து ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் லைட்டா அந்த புளிப்பு டேஸ்டோட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த உப்புமா இப்போ கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க salt எல்லாம் வந்து இந்த stageல போதுமானு செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க திரும்ப கரண்டி வச்சு நல்லா mix பண்ணி விட்டுட்டு 7 ல இருந்து 10 நிமிஷம் நல்லா low flameல வச்சு வேக வைக்கணும் நல்லா சாஃப்ட்டா வெந்து வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிடுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நல்ல சாஃப்ட்டா வெந்து நம்ம உப்புமா ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னியோட சூடா இந்த உப்புமாவை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த சம்மர் ஸ்பெஷல் மோர் உப்புமாவை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க